ஒவ்வொரு வருஷமும் சுமார் 500க்கும் மேற்பட்ட விண்கற்கள் பூமியில் வந்து விழுது. ஆனா அவைகள்ல 5 அல்லது 6 விண்கற்கள் மட்டும்தான் மனிதர்களுடைய கையில மாட்டுது. அப்படி சேகரிக்கப்படக்கூடிய விண்கற்களை ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தாந்தா அதுல இருக்கக்கூடிய உண்மை வெளியே தெரியும். சமீபத்துல குஜராத்ல விழுந்த 2 விண்கற்களும் கூட அப்படித்தான். சரியான நேரத்துல சேகரிக்கப்பட்டு ஆய்வுகளுக்கு உட்படுத்தின பிறகே அந்த விண்கற்கள் உள்ள ஒளிஞ்சிருக்கக்கூடிய வியப்பூட்டும் விஷயங்களும் அவை வெறும் விண்கற்கள் அல்ல, இந்தியாவுக்கு கிடைச்ச விண்வெளி பொக்கிஷோங்கிற உண்மையும் தெரிய வந்திருக்கு. 2022 ஆகஸ்ட் 17 அன்னைக்கு பூமியை நோக்கி வந்த ஒரு விண்கல் விண்வெளியிலேயே 2 துண்டுகளா பிளவப்பட்டு குஜராத்தின் பனஸ்கந்தாவில் உள்ள 2 வெவ்வேறு கிராமங்கள்ல விழுந்திருக்கு. அதுல ஒரு துண்டு ரந்திலாங்கிற கிராமத்துல உள்ள வேப்ப மரத்துல மோதி பல துண்டுகளா சிதறி கீழே விழுந்திருக்கு. 2வது துண்டு ரந்திலா கிராமத்துல இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ராவல் அப்படிங்கிற கிராமத்துல ஒரு வீட்டின் பக்கத்துல விழுந்து நொறுங்கி இருக்கு. குஜராத்தின் 2 வெவ்வேறு கிராம பகுதியில விழுந்த விண்கற்கள் மிகவும் அரிய ஆபிரிட் என்ற விண்கல் வகையை சேர்ந்தவைகள்னு ஆராய்ச்சியாளர்கள் உறுதிப்படுத்தியிருக்காங்க. அகமதாபாத்தில் உள்ள இயற்பியல் ஆராய்ச்சி ஆய்வகத்தை சேர்ந்த விஞ்ஞானிகள் இந்த விண்கல் மிகவும் அரிதானது மற்றும் தனித்துவமானதுன்னு சொன்னதோடு நிக்காம இன்னொரு ஆச்சரியமான தகவல்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. அது என்னன்னா, குஜராத்தில் வந்து விழுந்த விண்கற்கள் சுமார் 170 ஆண்டுகளுக்கு பின்பு இந்தியாவில் விழுந்துள்ள 2வது ஆபிரிட் வகை விண்கல் ஆகும். அதாவது இது இந்தியாவுக்கு கிடைத்துள்ள மிகவும் அரிய விண்வெளி பொக்கிஷமா கருதப்படுது. இதுவரை இந்தியாவில் 100க்கணக்கான விண்கற்கள் விழுந்திருக்கு. ஆனால் குஜராத்தில் விழுந்தது போல ஆபிரிட் வகை விண்கற்கள் இதுக்கு முன்பு ஒரே ஒரு முறை மட்டுமே இந்தியாவில் விழுந்திருக்கு. அதுவும் கடந்த 1852 டிசம்பர் 2 என்று உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள பஸ்தியில விழுந்த அந்த ஆபிரிட் விண்கலுக்கு அப்புறம் இந்த விண்கல் விழுந்திருக்கு. 1832 இப்ப வரைக்கும் உலக அளவில் குறைஞ்சது ஒரு 12 இடத்துல மட்டுமே இந்த வகையான ஆபிரிட் விண்கற்கள் வந்து விழுந்திருக்கிறதா மதிப்பிடப்பட்டிருக்கு. அதிலும் 3 விண்கற்கள் ஆப்பிரிக்காவிலும் 6 விண்கற்கள் அமெரிக்காவிலும் விழுந்திருக்கு. ஆபிரிட் விண்கற்கள் ஏன் மிகவும் அரிதான விண்வெளி பொருளா பார்க்கப்படுதுங்கிறத பார்ப்போம். என்சைக்ளோபீடியா ஆஃப் பிசிக்கல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியின் படி ஆபிரிட் விண்கற்கள்ங்கிறது ஆக்சிஜன் இல்லாத நிலையில் உருவாக்கப்பட்ட கரடு முரடான எரிமலை பாறைகளாகும். இந்த வகை விண்கற்கள்ல தான் பூமியில காணப்படாத பலவிதமான தாதுக்கள் இருக்கும். இவை பிரபஞ்சம் தொடர்பான பல கேள்விகளுக்கான பதில நமக்கு வழங்கக்கூடிய சாத்தியமுடையது. விஞ்ஞானிகளுடைய கூற்றுப்படி குஜராத்தில் விழுந்த ஆபிரிட் வகை விண்கற்களானது நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய புதன் கிரகத்தின் மேற்பரப்பு நிலைமைகளுடன் ஒற்றுப்போகிறது மற்றும் மிகவும் தனித்துவமான பண்புகளையும் கொண்டிருக்கு. ஆகையால் இது கிரகங்களுடைய பரிணாம வளர்ச்சி பற்றியும் அது தொடர்பான ஆய்வுகளுக்கும் நமக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும்னு நம்மளுடைய விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்காங்க. புதன் கிரகத்தில் இருந்தே நேரடியா விழுந்திருக்கக்கூடிய இந்த விண்கற்கள் பல வகையான ஆராய்ச்சிகளுக்கு ஒற்று போறதுனால உலகளவில் இந்தியாவுடைய மதிப்பு இந்த இயற்பியல் துறையில உயர்ந்திருக்குன்னே சொல்லலாம்.